அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே எலெக்ஷன் ரிசல்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் இது இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது பல கட்சிகளுக்கு லைஃப் ஆர்டர் சுச்சுவேஷன் மக்கள் இப்போது நேற்று நம்ம இந்த வீடியோ போட முடியல என்ன காரணம் கண்டிப்பாக அவங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது சில கட்சிகளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில கட்சிகளுக்கு அவங்க பண்ண தப்பை சுட்டி காமிச்சிருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக பிஜேபியை பொறுத்தளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்த ஒரு பிஜேபி அப்படிங்கிற கட்சியை எப்படி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சுக்குநிலை உடச்சி போட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எமர்ஜ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக விலச போகிற மக்கள் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டு பற்றின டேட்டாஸ் கிளியர் கட் கிடச்சிருக்கு அந்த கிளியர் டேட்டாஸை வச்சுக்கிட்டு இதில் என்னென்ன மாதிரி காரணங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் எலெக்ஷன் ரிசல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேற்று என்ன பட்டது மக்களே ஆன் ஃபோர்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேற்று நம்ம ஃபுல்லாக வீடியோ போடவே இல்லை அது காரணம் பார்த்திங்கன்னா நேற்று நீங்கள் எந்த நியூஸ் சேனலை பார்த்து ரிசல்ட் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலுமே ஒரு ப மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னால் ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருக்கிறாங்க நேற்று நாங்கள் பார்த்து பைத்தியம் முடித்து போயிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேடாஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ தப்பான டேட்டாஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து அப்படி கொடுக்குறப்போ அனலிஷன் தப்பாயிருன்ற காரணத்தினாலே அது நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம் மக்களே அன்றைத்து நைட்டு தான் கிளியர்கட் டேட்டா ஈசிஐ கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சு நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் திங் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் லோக்சபாவோடைய மொத்த எலெக்ஷன் சீட்ஸ் இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் இன்னும் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்பு பிறகு நடந்த எக்ஸிட் போல்ஸ் கணிப்பு அது வந்து கருத்து கணிப்பு சொல்லக்கூடாது எக்ஸிட் போல்ஸ் டேட்டாஸ் தான் சொல்லணும் அந்த விஷயத்தை ஏன்னா தேர்தலுக்கு முன்னடியாது கணிப்பு அப்படிங்கிறது யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளின்னு பண்ணலாம் ஆனால் தேர்தலுக்கு பின் நடந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதை சுட்டி காட்டக்கூடிய டேட்டாஸ் தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஆனால் எக்ஸிட் போல்ஸில் நிறைய மேகசின்ஸ் அண்ட் சேனல்ஸ் அண்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி பெரும்பான்மையாக ஜெயிக்கும்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி ஃபஸ்ட்டு இந்த பெரும்பான்மையாக என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்கள் ஏனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதையும் இந்த அரசியலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் எந்த பள்ளியும் கற்றுக்கொடுவே கிடையாது ஸோ நோ ஸ்கூல்ஸ் நோ காலேஜஸ் டீச்சர்ஸ் தி எலெக்ஷன் ப்ராசஸஸ் அண்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் பற்றி சொல்லக்கூடாது இது நம்ம தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வாட் இஸ் பெரும்பான்மை அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆஸ் நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறது ரெண்டு தான் இருக்குது ஒன்று பிஜேபி இன்னொன்று காங்கிரஸ் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ மற்ற எல்லாமே வி வி கால்ட் அஸ் எஸ் ரீஜனல் பார்ட்டி அப்போ என்ன இஸ் பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளாம் அண்ணாமலை கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் என்னன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் நானூறு சீட்டு பிஜேபி மட்டும் தனியாக வின்பணுன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா மக்களே அது உங்களுக்கு ரெண்டு விதமான அதாவது நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து ரெண்டு விதமான அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒன்று என்டிஏ அலையன்ஸ் விச் இஸ் கால்ட் நேஷ்னல் டெமோக்ரட்டிக் அலையன்ஸ் அலையன்ஸ் இன்னொன்று ஐஎன்டிஏ அலையன்ஸ் என்டிஏன்றது பிஜேபி பிஜேபி கூட மற்ற ஸ்டேட்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா ரீஜனல் பார்ட்டியும் சேர்ந்து சில ரீஜினல் பார்ட்டிலாம் சேர்ந்து பிஜேபி கூட வச்சுக்கொண்டதான் அலையன்ஸ் தான் என்டிஏ அலையன்ஸ் ஐஎன்டிஏ அப்படிங்கிறது காங்கிரஸ் காங்கிரஸு கூட வச்சுக்கக்கூடிய அலையன்ஸ் தான் என் ஐஎன்டிஏ அலையன்ஸ் இப்போ ரெண்டு அலையன்ஸ் தான் இருக்கிறது இப்போது இந்த அலையன்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு சைட் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க மக்களே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் ஸோ அந்த மெஜாரிட்டி அதாவது அந்த மெஜாரிட்டி மார்க் அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ரெண்டுத்துலையுமே உதாரணத்துக்கு பிஜேபி ஆர் காங்கிரஸ் இவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த அலையன்சஸ் இதில் எந்த அலையன்ஸ் வின் பண்ணுதோ அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நேஷனல் பார்ட்டி இட் கேன் பி பிஜேபி ஆர் இட் கேன் பி காங்கிரஸ் இவங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் மேலே சீட்டை பெரும்பான்மையாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னால் அது தொங்கும் பாராளுமன்றமும் அமையாமல் இருக்கும் இட் இஸ் கால்ட் ஹேங்கிங் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அதுக்குன்னு நம்ம பார்க்கலாம் மக்களே உதாரணத்துக்கு இப்போ லெட்ஸ் டேக் இப்போது இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்டிஏ அலையன்ஸ் வின் பண்ணிருக்கிறாங்க விச் இஸ் பிஜேபி அலையன்ஸ் இப்போது நேற்று நைட் எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்க்குறப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் மொத்த சீட்டில் என்டிஏ வந்து டூ ஹண்ட்ரட் விட்மெண்ட்ருக்கிறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று விண்மெண்ட்ருக்குறாங்க ஐஎன்டிஏ பொறுத்தளவுக்கு இரநூத்தி முப்பதாம் விடமெண்ட்ருக்கிறாங்க அதர்ஸ் எயிட்டின் விண்மெண்ட்ருக்கிறாங்க ஸோ என்டிஏ டூ நைன்டி ஒன் ஐஎன்டிஏ டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அதர்ஸ் எயிட்டீன் இதில் இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏவை பொ பொறுத்தளவுக்கு விஸ் பிஜேபி கூட பார்த்தீங்கன்னா டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்கும் எஸ்எஸ்னு ஒன்று இருக்கும் ஜேடியூ ஜனதாதள் இருக்கும் எல்ஜேபி இப்படி நிறைய பார்ட்டிகள் வந்து அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த அலையன்சஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் திஸ் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் இரண்டாயிரத்தி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டின்றது தே ஒன் இன் சிக்ஸ்டீன் பிளேசஸ் எஸ்எஸ் ஏழு பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க ஜனதாதள் அது வந்து பன்னெண்டு விண்மணி இருக்கிறாங்க எல் எல்ஜேபி அஞ்சு விண்மணி இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரிலாம் வின்னிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஓரு சீட்ஸில் பிஜேபி மட்டும் தனிப்பட்ட முறையில் வின் பண்ணது இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இப்போ மற்றதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்து ஒரு சீட்டு இவங்களுடைய ரீஜனல் பார்ட்டிஸ் கூட வச்சுருந்த அலையன்சஸ்லாம் சேர்ந்து இதை கொடுத்துருக்குறாங்க பிஜேபிக்கு ஃபார் என்டிஏ அலையன்ஸ் திருப்பி மக்கள் தெளிவாக புரியும் நமக்கு என் அலையன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த எலெக்ஷனில் வின் பண்ண சீட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதில் பிஜேபி மட்டும் வின் பண்ணது இரநூத்தி நாற்பது சீட்டு தான் மற்ற ரீஜினல் பார்ட்டி கூட அலையன்ஸாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் அவங்கவுங்களுடைய பங்குக்கு பதினாறு சீட் வின் பண்ணிருக்கிறாங்க ஏழு பன்னெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் சேர்த்து இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு சீட்டில் இரநூத்தி நாற்பது தான் பிஜேபி விமானிருக்கிறாங்க மீதி ஐம்பத்தோரு சீட்டை மற்ற அலையன்ஸ் பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்கிறாங்க இஸ் ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டின்னு நம்ம லோக்கலாக சொல்லலாம் ஸோ இரநூத்தி நாற்பது சீட்டு தான் அவங்க விமானிருக்கிறாங்க நமக்கு மெஜாரிட்டி லெவல் மார்க்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ அப்போது இது எப்படி ஆகுனால் இட் பிகம்ஸ் எ ஹேங்கிங் பார்லிமெண்ட் இவங்க மெஜாரிட்டி வின் பண்ணலை பிஜேபி ஸோ அப்போ என்ன ஹேங்கிங் பார்லிமெண்ட்டாக அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உள்ள அலையன்ஸ் பார்ட்டி சப்போர்ட் இல்லாமல் இவங்க இங்கே ஆட்சி அமைக்க முடியாது ஸோ இப்போ ஆட்சி அமைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு உதாரணத்துக்கு சொல்கிற மக்கள் ரெண்டு மூணு மாதம் கழித்து இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டியாக இருக்கட்டும் இவர் என்டிஆர் அவர் உருவாக்குனது பார்ட்டி ஜேடியூவாக இருக்கட்டும் இவங்கள்லாம் கிளம்பி சப்போஸ் தே கோவன் ஜாயின் டு காங்கிரஸ் இந்தியா போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனால் என்டிஏ அலையன்ஸுடைய மெஜாரிட்டி குறைஞ்சிரும் அப்போது இன் ஐஎன்டிஏ அலையன்ஸ் வந்து அதிகமாகிருவாங்க அப்போ என்ன ஆகும் பார்லிமெண்ட்டில் வந்து நம்பிக்கையாக தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க ஸோ நம்பிக்கையா திருமணம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்னாகுனால் இப்போ இத்தனை எத்தனை பேர் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய அவர்களை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றத ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க அப்போ தீர்மானத்தின் படி பார்த்தால் அவர்கள் தோற்று விடுவார்கள் அப்போது காங்கிரஸ் கேன் டேக் த லீட் இதான் இந்த ரிசல்ட்டுடைய சாராம்ச மக்களை ஸோ இங்கே என்டிஏ அலையன்ஸ் அதாவது பிஜேபி வந்து பெரும்பான்மையில ஜெயிக்கலை ஸோ இரநூத்தி எழுபத்திரெண்டுன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி மார்க்கில் அவங்க வரலை அது கம்மியாக தான் வாங்கிட்டாங்க இரநூத்தி நாற்பது தான் வாங்கியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் முப்பத்து ரெண்டு டெஃபிஷியண்ட்டாக இருக்குது இவங்களுடைய மெஜாரிட்டி மார்க்குக்கு வர்றதுக்கு இது இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் போட்ட ஏகப்பட்ட சேனல்ஸ் ஏகப்பட்ட மீடியாக்கள் ஏகப்பட்ட சர்வே கம்பெனிஸ் இவர்களில் மிக இவர்கள் எல்லாருமே நேற்று அவங்களுடைய நிறைய பேர் எல்லாரும் சொல்ல முடியாது பெரும்பான்மையானவர்கள் வந்து அவங்களுடைய தப்பான கணிப்பை ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நார்த்தை பொறுத்தளவுக்கு தெர் இஸ் அ வேர்ட் கால்டு கோதி மீடியான்னு சொல்லுவாங்க ஸோ கோதி மீடியா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்களுக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடிய மீடியாக்கள்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாங்க ஸோ நேற்று அந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு யார் யாரெலாம் கோதி மீடியா அப்படிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நார்த்தில் அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக பேசப்பட்டுச்சு மக்கள் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் போட்ட ஒரு முக்கியமான நபரான ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு சர்வே கம்பெனியோட சிஇஓவான பிரதீப் குப்தா தி உடைய ஒரு லைவ் லைவ் போயிட்டுருக்கு அங்கே அவர் பண்ண தப்பை அவர் வந்து சொல்லி அழுதுட்டார் ஓப்பன் கேமராவில் ஸோ இதுவும் நடந்தது நேற்று நான் தப்பு பண்ணிட்டேன் ஏன் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் இருக்குங்களா முக்கியமாக உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்ட்ரா வெஸ்ட் பெங்கால் பீகார் இங்கெல்லாம் வந்து பிஜேபி அதாவது என்டிஏ அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய ஈடு எடுத்துரும் முக்கியமாக பிஜேபி வந்து பெரிய வின்னிங் காமிக்கும் அப்படின்னாங்க முக்கியமாக யூபி பொறுத்த பொறுத்தளவுக்கு தட் இஸ் பீன் கால்ட் ஆஸ் பிஜேபியோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பொறுத்தளவுக்கு யூபியிலலாம் அவங்க வந்து தி ஹேட் அ வெரி பிக் வின்னிங் இந்த முறை டோட்டலாக தே லாஸ்ட் இட் பிஜேபி அண்ட் முக்கியமாக யூபியை பொறுத்தளவுக்கு தலித்துடைய டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி அங்கே தமிழ் தலித் டாமினேஷன் சீஸ் தனி தனித்தொகுதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து தனித்தொகுதிகள் அதிகமாக இருக்கும் யாதவாஸ் அதிகமாக இருப்பாங்க முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட யூபியில் பிஜேபி லாஸ்ட் சேண்ட் இதெல்லாம் இவங்க அதாவது ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு சர்வே கம்பெனி யூபியில் வந்து பெரிய வின்னிங் காட்டுவாங்கன்னு சொன்னாங்க அண்ட் மகாராஷ்டிரா இந்த மிகப்பெரிய இடம் மகாராஷ்ட்ரா சொல்லுவாங்க மகாராஷ்டிரா இட் பிஜேபி லாஸ்ட் இட் சாண்ட் அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பீகார் பீகார்லலாம் இப்போ வந்து பிஜேபி தன்னுடைய கையை இழந்தது வந்து மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு நேற்று எலக்ஷன் மக்களை இன்னும் பல டேட்டாஸ் எடுத்துட்டு இருக்கோம் மக்களே எடுத்து ஒவ்வொன்றா கண்டிப்பா ஒரு பெரிய சீரியஸாக போட இடத்துல என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாரம்பரியம் சிட்டு இருந்துச்சு என்சி பண்ண வரும்